நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. யூடி லங்காவுக்காக ஆக்கிரமித்திருக்கிறவர்கள் நேரடியாக நியூ டவுன் ஹாலில் இருந்து செல் மன்சூர், முன்னாள் பிரதி கட்டுப்பாட்டாளர் பிரிவரக்கூடிய கிடைக்கலாம், கொழும்பு சர்வதேச விமான நிலையம். இந்த 19 வருட காலமாக இந்த நிகழ்வினை நாடளாவிய ரீதியிலே நடத்தி வருகின்றோம். 40,000 சித்தியடைந்த மாணவர்களை நாங்கள் பாராட்டியும் பரிசளித்து வருகின்றோம். இந்த பரிசளிப்பு விழாவானது நாடளாவிய ரீதியிலேயே 7-8 இடங்களில் நடைபெறும். இந்த வருடம் கூட கடந்த வருடம் சித்தியடைந்த சுமார் 3,500 மாணவர்களை பாராட்டி பரிசளிக்க இருக்கின்றோம். இடிஎஃப்இன், அதாவது எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஃபோரத்தின் ட்ரெவடர் நிறுவனத்தின் ரிஸ்மி ரியால் ஹாஜியார் அவர்கள் எம்மோடு இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் நடத்துவது என்பது ஒரு இலகுவான விஷயம் அல்ல. கடும் பொருளாதார செலவுகள் இந்த நிகழ்வுகளுக்கு தேவைப்படுகின்றது. ஏற்கனவே முன்னே காலங்களிலே நிறைய என்ஜிஓக்கள், குறிப்பாக வேர்ல்ட் அசம்பிளி ஆஃப் முஸ்லீம் யூத் போன்ற இயக்கங்களில் உதவினார்கள். ஆனால் அதற்கு பின்பு நாட்டிலே ஏற்பட்ட குழப்பங்கள், கொரோனா போன்ற நேரங்களிலே எமக்கு அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் போனதன் காரணமாக இன்று உண்மையிலே இந்த ட்ரெவலர் நிறுவனம் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்கின்றார்கள். அத்தோடு நாங்கள் ஒவ்வொரு மாணவனையும் நாங்கள் பாராட்டும் பொழுது அவருக்கு ஒரு சான்றிதழை வழங்கி, அவருக்கு ஒரு சின்னத்தை வழங்கி நாங்கள் அவர்களை பாராட்டுகின்றோம். அதே நேரம் இந்த மாணவர்களின் சித்தியடைந்த மாணவர்களுடைய ஒரு தொகுப்பு, அதாவது புலமை தாரகை அஞ்சிகையை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தயார் செய்து வருகின்றோம். இம்முறையும் சந்தையை தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றது. அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வானது கொழும்பு மாவட்ட தமிழ்மொழி மூலமான பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு இந்த நிகழ்வை நடத்துகின்றோம். இந்த கருத்தரங்கானது குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே தமிழ்மொழி மூலமாக அநேகமான மாணவர்கள் சித்தியடைவதற்கு இந்த கருத்தரங்கு உதவும் என நினைக்கின்றோம். இந்த கொழும்பு மாணவர்களுக்காக வேண்டி நாங்கள் இன்னும் ஒரு கருத்தரங்கும், அதேபோன்று ஒரு இறுதி பரீட்சையை நாங்கள் அடுத்த மாதம் நடத்திருக்கின்றோம். மாணவர்களின் நன்மை கருதி, அதாவது தரம் 5 பிரதமர் மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாக்களுக்கான தொகுப்பு, அதாவது இம்முறை நாங்கள் 2 தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம். முதலாவது பாகம், அதில் 5 பகுதி 1 பகுதி 2 வினாக்களும், 2வது பாகம் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதிலே அதேபோன்று 5 பகுதி 1 பகுதி 2 வினா பத்திரங்களும் இங்கே மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அத்தோடு கருத்தரங்கிற்கான கைநூல் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை கற்பதன் மூலம் மாணவர்கள் கூடுதலான அறிவை பெறுவார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே கற்பிக்கும் ஆசிரியர்கள், அதாவது ஜனாப் எம்சி ஜாபீர் சார் அவர்கள், அதோடு தன்சீர் சார் அவர்கள், இவர்கள் இருவரும் கல்முனை சாய்ந்தமரத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் திறமையான ஆசிரியர். குறிப்பாக எமது ஜாபீர் சாரின் அவர் கற்பித்த அவர் பாடசாலையிலே அவரது வகுப்பிலே கடந்த முறை 27 மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள். ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் நாடளாவிய ரீதியிலே பல பொறுப்புகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்வை அவருக்கு திறமையாக செய்து வருகின்றார்கள். இந்த இடிஎஃப் ஆரம்பித்ததன் நோக்கமே கொழும்பு மாணவர்களுக்கு மாத்திரம்தான் ஆரம்பத்திலே ஆரம்பித்தோம். ஆனால் மக்களின் தேவையை கருதி நாங்கள் தற்போது நாடளாவிய ரீதியிலே நாங்கள் செய்திலே யூடிவி லங்கா நிறுவனத்திற்கும் சகோதர அக்ரம் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். சந்திக்கும் வரை இங்கிருந்து விடைபெறுகின்றன. யூடிவி லங்காவுக்காக அக்ரம் நியூ டவுன் ஹாலில்.